ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பசுமை தோட்டக்கலை ராஜி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இன்டோர் பிளான் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளார செடி வளர்க்கணும், வெளியில் வைக்கிறத விட வீட்டுக்குள்ளார வச்சு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய செடிகளை வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கவங்களுக்கு இந்த ஒரு செடி ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லான செடினே சொல்லலாம். இந்த செடியோட பேர் யாருக்கோ தெரியுங்களா? இப்போ நிறைய பேரில் சொல்லுவாங்க, ஏன்னா பேர்லாம் இருக்குது. முதல்ல பார்ப்போம், ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லுவாங்க, சான்சி வீடியோன்னு சொல்லுவாங்க, கற்றாயின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேரில் இது சொல்லிட்டு இருக்காங்க. நானும் எல்லா பேரையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த செடியை எதுக்காக நம்ம வீட்டில் வளர்க்குறோம், இது எப்படி ப்ராபகேட் பண்ணுறது, டாப் டு பாட்டம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சிங்கன்னா அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இல்லைனா நீங்களே போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பசுமை தொடக்கலை வீடியோஸ்ன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். மறக்காமல் இதை பண்ணுங்கள். எல்லாருமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. அப்படி பண்ணால் தான் நிறைய டிப்ஸ் கிடைக்கும், செடிகளும் ஈஸியாக எப்படி வீட்டில் க்ரோ பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த செடி ஸ்னேக் பிளான்ட். இந்த ஸ்னேக் பிளான்ட்டை ஈஸியாக கட்டிங்ஸ் மூலியமாகவே க்ரோ பண்ண முடியுங்க, அண்ட் சக்கர்ஸ் மூலியமாகவும் க்ரோ பண்ண முடியும். சக்கர்ஸ்னா என்ன, கட்டிங்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு பெரிய டவுட் இருக்கும். இந்த டைப் ஆஃப் ஆலிவேரா, ஆலிவேரா கற்றாய் வேணாம், சரி நம்ம ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லிப்போம், இல்லை சான்ஸ் வீடியான்னு சொல்லுவோம். இதனோட லீஃப் வந்து ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும். இதை சின்னதாக ஒரு லீஃப் கட்டிங்ஸ் மட்டும் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம மண்ணில் ஊனி வச்சா போதும், ஈஸியாக வந்து க்ரோ ஆகுங்க. ஈஸியாக வளருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் கொடுக்குறேன், அதில் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். சரி ஓகேங்க, சின்ன சின்னதாக வச்சு க்ரோ பண்ணுறது விட ரொம்ப டிலே ஆகும், வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்ட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்குது வேறு ஒரு மெத்தட். என்ன அப்படின்னா அதனோட சைட் சக்கர்ஸ், ஒரு செடி வளர்ந்து வருது அப்படின்னா அதனோட டாட்டர் பிளான்ஸ் வந்து சைடில் க்ரோ ஆகி வரும். அதை கட்டிங்ஸ் அதை பிடிங்கி வச்சாவே உங்களுக்கு இன்னொரு செடியை உருவாக்க முடியும். அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இது சின்ன சின்னதாக டாட்டர் பிளான்ஸ் வரும். ஸோ டாட்டர் பிளான்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதனோட வாழை மரம் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் இருக்கும், வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் அதனோட டாட்டர் பிளான்ஸ். இதே வச்சோம் அப்படின்னா ஈஸியாக க்ரோ ஆகும். கட்டிங்ஸ் மூலமா சொன்னால் தெரியுங்களா, இந்த லீஃபை சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் க்ரோ பண்ணாலுமே ஒரு மெத்தடுக்கு வளரும். இது வந்து நல்லா பெரிய டைப்பு, இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, கலர்ஸில் நிறைய இருக்குது, அண்டு இதில் வேரியேஷன் வர மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் வேரியேஷனுக்கு போக போக ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்டு இதில் மினியேச்சர் ஒன்று இருக்குது. மினியேச்சர்னு சொல்கிறத விட இதனோட டார்க் வெரைட்டின்னு சொல்லலாம். ஹைட்டே இவ்வளோ தான் இருப்பாங்க, இவனையும் வீட்டுக்குள்ளார வச்சு க்ரோ பண்ண முடியும். ஓகேங்களா, இது எப்படி ப்ராபகேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். சரி ஓகே, இது எங்கே வளர்க்குறது அப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க விண்டோரில் வளர்க்கணும் செடிகளை அப்படின்னு நினச்சிருக்கு. ஒரு ரெண்டு செடி மட்டும்தான் 100% இன்டோரில் வளரக்கூடியது. ஒன்று நம்ம ஸ்னேக் பிளான்ட்டு, இன்னொன்று ஜாமியா. ஜாமியானா ஜீஸின்னு சொல்லுவாங்க நிறைய பேர், இந்த ஜட் ஜட் இருக்கு தெரியுங்களா, அந்த ரெண்டு செடி மட்டும்தான் ஃபுல் இன்டோரில் க்ரோ பண்ண முடியும். அதில் இவனை கண்டிப்பாக க்ரோ பண்ணலாங்க. உரம்னு பார்க்கும்போது எந்த ஒரு உரமே இவனுக்கு கொடுக்க தேவையில்லை, மண்கலவை மட்டும் நல்லா கொடுத்தா போதும். இங்கே போயிட்டு டிஏபி வாங்கிட்டு வரணுமா, இங்கே யூரியா வாங்கிட்டு வந்து போடலாமா, சரி ஓகே இயற்கை முறை பொறுத்த வரைக்கும் மாட்டுச்சாணத்தோட தொகு உரத்தை கொட்டலாமா, எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும், மண்புழு உரத்தை எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கொஷின்ஸ் நமக்குள்ளார இருக்கும். இவனை ஒரு பெரிய பாட்டுக்குள்ளார வச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் மாட்டுச்சாணத்தோட தொகு உரத்தை ஒரு கைப்பிடி அளவு கொடுங்க, மற்றபடி இவனுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. ஓகேங்களா, இப்போ உரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சு. இன்டோரில் நீங்கள் ரெஸ்ட் ரூமில் வச்சு க்ரோ பண்ணலாம், அண்டு பெட்ரூமில் வச்சு க்ரோ பண்ணலாம், கிச்சனில் க்ரோ பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு ஏர் பியூரிஃபை பிளான்ட்டாக இது இருக்குது. ஏர் பியூரிஃபை பிளான்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போது வெஹிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரிட்ஜு இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இதிலிருந்து அதிகமான ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து வெளியேறும். ஸோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். எக்ஸாம்பிள், நம்ம செடிகள் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிட்டு ஆக்சிஜனை கொடுக்கும், நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம், ஆக்சிஜன் எடுத்துப்போம். இந்த மாதிரி ரொட்டேஷன் லைஃப்பில் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏர் பியூரிஃபை பிளான்ட்டை க்ரோ பண்ணுறது மூலிமா இவன் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு நல்லா காற்று கொடுத்துட்ருப்பான். அதுவும் வீட்டுக்குள்ளார வெளியதான் போனால் மொத்தமே கெட்ட காற்றாக இருக்குது, வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு நல்ல ஒரு பியூரிஃபையான ஏர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இவனை நம்ம கூட வச்சுக்கலாம், முடிஞ்சா அப்படி கட்டிட்டு கூட போகலன்னே சொல்லலாம். எல்லோரும் வீட்லேயுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செடிகளை வளர்க்குறதுக்கு க்ரோ ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி ரொம்ப சின்ன பையனை வச்சுட்டு போயிருந்தேன், 3 மாதத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் தெரியுது இவன் வேறு லெவலில் வளர்ந்து போயிருக்கான். அண்டு இதனோட லீஃப் எல்லாத்தையும் ஒரு வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி போட்டு லைட்டாக தொடச்சி விடுங்க,
இல்லைனா கொஞ்சம் மண்ணு மண்ணாயிரும். ஏர் பியூரிஃபை பிளான்ட்ன்றதுனால இருக்கிற ஏர்ல இருக்கிற மொத்த டஸ்ட்டுமே பையன் சாப்பிட்றான் போல இருக்கு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. தண்ணி போட்டு குடிச்சிட்டே இருந்தனா பார்க்கறது பர்ஃபெக்டாக இருக்கும். இவனே வீடியோ முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலே வீட்டுக்குள்ளார எடுத்து போய் வைக்கலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. அண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஏர் பியூரிஃபை பிளான்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கிளிக்கலே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது செடிகளை கொண்டு வருவோம். இதெல்லாம் ஏர் பியூரிஃபை பிளான்ட்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் அதை க்ரோ பண்ண நம்ம ஆரம்பிப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. பை பை.